வீடியோ கான்பரன்சிங் மூலமாக பிரதமர் நரேந்திர மோடியோடு நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு அதிமுக எம்பி நவநீத கிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையை பார்க்கலாம். இன்று அனைத்து அரசியல் கட்சிகளையும் கூட்டி வீடியோ கான்பரன்சிங் மூலம் பாரத பிரதமர் அவர்கள் இந்த COVID-19 பாண்டமிக், இந்த கொடிய வியாதியை இந்தியா எவ்வாறு சந்திக்கிறது, எவ்வாறு கட்டுக்கு கொண்டு வந்தது, என்னென்ன நடவடிக்கைகள் மத்திய அரசின் மூலம் எடுக்கப்பட்டது என்ற விவரங்களை 3 துறையை சார்ந்த செயலாளர்கள் மிக அருமையாக விளக்கினார்கள். இதில் மிகவும் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த மருத்துவ ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், பொருளாதார ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், லாக்டவுன் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்று 3 வகையான பிரசன்டேஷன், விசுவல் பிரசன்டேஷன் அனைத்து கட்சியின் தலைவர்களுக்கும் போட்டு காட்டப்பட்டது. அதில் மிக தெளிவாக, மிக மிக நுண்ணியமாக அனைத்து விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதனை பார்த்த பிறகு நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் கண்மூடாமல் உண்ண உணவு கூட அவர்கள் எடுத்துக்கொள்ளாமல் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் தெல்ல தெளிவாக வெட்ட வெளிச்சமாக புரிகிறது. எனவே இது தொடர்பான விவரங்கள், முழு விவரங்களை நிச்சயமாக ஊடகங்களுக்கு மத்திய அரசு வெளியிடும் என்று நம்புகிறேன். அதனை பார்த்த பிறகு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளித்தது, மத்திய அரசு பாரத பிரதமர் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் அத்தனையும் சரி. அதனால்தான் இந்த COVID-19 பாண்டமிக் என்ற கொடிய நோய் கட்டுக்கு அடங்கியுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்று வரை 690 பேர் இதனை இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களாக கண்டறியப்பட்டுள்ளது. எனவே நாளுக்கு நாள் இந்த எண்ணிக்கை என்பது கூடுதலாகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 2 கடிதங்களை பாரத பிரதமருக்கு எழுதியுள்ளார்கள். அந்த 2 கடிதங்களிலும் என்னென்ன பணம் தேவை என்பதனை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதில் 3000 கோடி ரூபாய் வேண்டும் என்றும், 9000 கோடி ரூபாய் வேண்டும் என்றும், எம்எஸ்எம்இக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பொறுத்தும், அதே போன்று மன்ரேகாவுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்று 500 கோடி வேண்டும் என்றும், ஒவ்வொரு துறையினருக்கும் தனித்தனியாக பணம் கேட்டு மாண்புமிகு நம்மளுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனை ஒன்று உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களுக்கு 9 பக்க கடிதம் எழுதியிருக்கிறார்கள் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அந்த 9 பக்கத்தில் ஒவ்வொரு துறையினருக்கும் எப்படி என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது, மைக்ரன் லேபர்ஸுக்கு என்ன பண்ணியிருக்கோம், அடுத்து இந்த மாதிரி மன்ரேகாவுக்கு என்ன பண்ணுறோம், இது போன்ற விஷயங்கள் அனைத்தும், குவாரண்டைன் எவ்வளவு பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ பேரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், எவ்வளவு வார்டு, எத்தனை ஹாஸ்பிட்டல் வந்து நாங்கள் வந்து இதுக்குன்னு டெடிக்கேட்டட் டு கோவிட் நைன்டீன்கிறது என்னென்ன ஹாஸ்பிட்டல்ஸு, இது எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கடிதங்களிலும் என்ன தேவை என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் ரொம்ப பாரத பிரதமர் அவர்கள் மிக அருமையாக குறித்து கொண்டார்கள். குறிப்பாக அவர்கள் குறித்து கொண்டதாக நான் பார்த்தது, நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னிடம் அழுத்தம் திருத்தமாக கூறியதன் அடிப்படையில் பாரத பிரதமரிடம் ஒரு கோரிக்கை வைத்தேன். அதாவது தமிழகத்திற்கு தேவையான மளிகைப் பொருள்கள், கிராசரிஸ் அனைத்தும் வட இந்திய மாநிலங்களில் இருந்துதான் நாங்கள் பெறுகின்றோம். எனவே வட இந்திய மாநிலங்களின் வழியாக வருகின்ற இந்த மளிகை சாமான்களை ஏற்றிக்கொண்டு வருகின்ற லாரி, ட்ரக் போன்றவைகளை எந்த எல்லையிலையும் தடுத்து நிறுத்தாமல் அது உடனடியாக இலகுவாக ஒரு மாநிலம் விட்டு ஒரு மாநிலம் வந்து தமிழகத்தை சேர்வதற்கு எந்த தடையும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நான் என்னுடைய கோரிக்கை. மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய தனிப்பட்ட அழுத்தம் திருத்தமான இந்த வேண்டுதலை நான் அவர்களிடம் குறிக்க சொல்லி எனக்கு ஒரு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை நான் சொன்னேன். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அதனை குறித்து கொண்டார்கள். எனவே நிதி உதவியை பொறுத்தும் இங்கே இருக்கின்ற ஏதாவது 2வது மாநிலம்,
அதிகமாக இந்த COVID-19 பேண்டமிக் பாதிக்கப்பட்ட மாநிலம் என்பது இது மகாராஷ்டிராவுக்கு அடுத்து தமிழ்நாடு தான் என்பதனையும் குறித்து கொண்டு என்பதனையும் சொல்ல சொன்னார்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அதனையும் அவர்கள் பாரத பிரதமர் அவர்கள் குறித்து கொண்டார்கள். எனவே இது வந்து இட் இஸ் லாக்டவுன் பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன் டு பி டேக்கன் பை அவர் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர். ஸோ மை லிமிட் இஸ் ஓவர். ஸோ தி லாக்டவுன் இஸ் இன் ஃபோர்ஸ் டில் 14th. ஸோ திட் இஸ் இட் இஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன் டு பி டேக்கன் பை தி கவர்மெண்ட் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் அவர் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஹேஸ் டு டேக் அ டிசிஷன். அஸ் ஏடிஎம்கே வி ஆல்வேஸ் சப்போர்ட் வாட் எவர் த டிசிஷன் டு பி டேக்கன் ஆர் டேக்கன் ஆல்ரெடி பை ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் டு ஃபைட் அகேன்ஸ்ட் COVID-19. ஒவ்வொரு ஸ்டேட்டும் அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்களா, மீன்ஸ் 14th க்கு அப்புறம் எக்ஸ்டென்ட் பண்ணனும் அல்ல? அது ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க சார். எங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்க தயவுசெய்து மாண்புமிகு முதல்வர் அவர்களிடம் நீங்க என்ன விளக்கம் பெறுங்க. அதை சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை, அது என்னன்னு எனக்கு தெரியாது. உடனே கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது இல்லாதானே உணவுப் பொருள் ஏழைகளுக்கு வந்து பாதிக்கிற விஷயத்தை நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 24x7 எந்த நேரத்திலும் யாருக்கும் எந்த குறை இருந்தாலும் அணுகலாம், எளிமையாக இலகுவாக அணுகக்கூடிய ஒரே முதல்வர் மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ நீங்கள் சொல்றது சார் அப்படி பண்ண முடியாது சார், இது வந்து நேஷனல் லெவலில் இஷ்யூ போயிட்டு இருக்குது, உலக அளவில் இந்த இஷ்யூ இது. ஸோ அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் ரொம்ப டீட்டெயிலாக என்னென்ன ஸ்டெப் எடுத்திருக்கோம். அவர் 12 மீட்டிங் நடத்தியிருக்கிறாரு இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஆசிய சேர்மனாக, 12 கமிட்டி ஆரம்பிச்சிருக்கிறார், இப்போ கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணி அதை மானிட்டர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ 24x7 இதுதான் லிமிட்டு. இதில் முதல்வர் அவர்கள் எப்போ வேணாலும் எந்த பிரச்சனை வரைக்கும் அவங்களுக்கு தயாராக இருக்கார். இல்லை இல்லை அது அதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும், என் லிமிட்டை முடிச்சுக்கிட்டேன்.